நம்ம smileytrips.com-ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூமை ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. எமோஷனல் ஆகி நான் அப்படியே கத்துவேன் பார்த்திருப்பீங்க. ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கத்த முடியல. அது காரணம் இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு டச்சிங்கா இருக்கு. வெந்து தணிந்தது காடு வர்ணாசத்துக்கு வணக்கத்தோடு. முதல்ல இந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்ட அவங்க தயாரிப்பாளர் லேடின்னு நினைக்கிறேன் சிந்தியாவை அதை பேர் போட்டிருந்துச்சு. சிந்தியா மேடம், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. கம்பெனியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வர்ணாசரம் படம் மாதிரி ஒரு படத்தை தயாரிப்பு ஒரு துணிவு வேண்டும். நீங்கள் தமிழ் பெண்ணா இந்திய பெண்ணான்றது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதி மதத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்ததுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. நான் இதில் நடித்தவங்க ஒருத்தங்களை நினைக்கிறேன், அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக நான் தெரில, ஆனால் ஒருவேளை அவங்க தான் சிந்தியா மேடம் நீங்கள் தான் அவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக அடுத்த படத்தில் நீங்கள் வந்து கதாநாயகியாக நடிக்கணும். அதற்கு வந்து என்னுடைய வேண்டுகோள், வெந்து தணிந்தது காடு சிந்தியா மேடத்துக்கு வணக்கத்தை போடு. அது மட்டும் இல்ல, படத்தோட இயக்குனர் கொஞ்சம் மேடம், ஐ எம் யுவர் 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 பிரதர். ஓகே, see one of the thing, you shut up. இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது நான் பேசல, இவங்க பேசுவாங்க, முதல்ல நான் பேசிறேன். மேடம், ஐ விஷ் ஆல் thank you so much, எஸ்பெஷலி அந்த பிக் பாஸ்ல வந்தான தம்பி பேர் என்ன? அமீர். அமீர், அவன் குர்தாம்பார் ஒரு கிஸ் நல்லா தயாரிச்சிருக்கேன் உண்மையிலேயே. அதில் டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரில, அந்த டைலாக் ரைட்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரோ வச்ச சாதி பேரை அதை வந்து நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு ஏயா நம்ம வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த டைலாக்கு செம்ம. அதே மாதிரி பிரசவம் பார்க்குறாலே எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஹோட்டலில் சாப்பிட போகிறான், எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் எந்த ஒரு ஜாதி மதத்தையும் பார்க்காம இந்த வர்ணாசிரம் மாதிரி ஒரு படத்தை தயாரித்த சகோதரி இந்த கையா, சகோதரி சிந்தியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க பொன்னான வாயாலா கூல் சுரேஷ்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். வர்ணாசிரம் கூல் சுரேஷ், வர்ணாசிரம் கூல் சுரேஷ். ஐயோ வாப்பமான பட ஹிட்டு தட்டு. அதே மாதிரி இந்த படம் நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்க பாலச்சந்தர் சார் படம் பார்த்தாக்க எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் மேடம், இந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் பேர் சுகுமார்னு போட்டிருந்துச்சு, சுகுமார் அழகர்சாமி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மேனேஜர் பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நம்ம விஜய் முரளி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் நம்ம சமுதாயத்தில் வந்து இன்னும் இன்னும் மாற்றங்கள் வரும், புதுமையான விஷயங்கள்லாம் வரும். சரியா, இதில் நடித்துள்ள அந்த 4 கதாநாயகர்கள் ராமகிருஷ்ணா அந்த தம்பி பண்ணா இப்போ ஸ்ரீராம் அமீர் இவங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இப்போ நம்ம கொடுத்த காசுக்கு நல்லா திருப்தியாக பார்க்கலாம். இப்போ ஒன் செகண்ட் பேக் போங்க மேடம். நீங்கள் என்னோட வயசில் கம்மியான தெரியா, உண்மையில சொல்றேன், இந்த மாதிரி ஜாதி மதம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சூப்பரா தயாரிச்சிருக்கீங்க மேடம். உண்மையில நீங்க பாலச்சந்தர் படம் பார்க்கணுமா? இப்ப
இப்ப மறுபடியும் வந்து பாருங்க, பிறந்து வந்திருக்காரு, அவர் பேரு சுகுமாரா, அவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஓல் டீமுக்கும் ஓல் டீமுக்கும் எப்படி ஓல் டீமுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த இடத்துல வச்சாம்பார் ஒரு கிஸ் அப்பா இப்ப கேப்பீங்களா? நான் ஒரு சின்ன பையன், நான் யாருக்குன்னா முத்தம் கொடுத்தாக்க. மேடம் திரும்பாதீங்க மேடம், முக்கியமான சீனு. நான் ஒரு சின்ன பையன், முத்தம் கொடுத்தாக்க. கமெண்ட்ல அவ்வளோ பேர் திட்டுறீங்களேயா, இந்த வர்ணாசிரம் படத்தை வந்து பாருங்கயா, இதுதான் உதடுனா, இதுதான் உதடுனா. நீங்க படத்தை மேடம் சிரிக்காதீங்க மேடம், சிந்திக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வச்சாங்க ஒரு ட்விஸ்ட், அவங்க ரெண்டு, அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. விஜய் தந்த செயல தரேன், என் சகோதரி சிந்தியாவுக்கு தரேன், தயாரிப்பாளர் சிந்தியாவுக்கு தரேன், வர்ணாசிரம் தயாரிப்பாளர் சிந்தியாவுக்கு தரேன். ஏன் கை வலிக்குதா? பேசுறவன் எனக்கு தொண்டை வலிக்குது இல்ல? அதான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா கேட்பீங்கயா, இன்னமும் கேட்பீங்க. என்ன நீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. மேடம் வந்திருக்காங்களே, முத்தம் கொடுப்பா எதிர்பார்க்குறீங்களா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா, என் சகோதரி புரியுதா, இந்திய பெண்மணி பாரு, என் தலை பாரு, என் தலை பாரு. பாத்தியா மேடம் என்னை பத்தி எதுனா ரெண்டு வார்த்தை பேசல சொல்லிட்டு போங்க. என்ன பெருசா வச்சிருந்தோம் சென்சார்ல வந்து அந்த ஆபீசர் வந்து அங்கிட்ட அப்படிலாம் காமிக்க முடியாது இந்தியாலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு கொஞ்சம். என்னோட வளர்ப்பு வளர்ப்பு எஸ்டிஆர் அவர்களின் உடல் பிறப்பு இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. தப்பம் அவனை கை தட்ட வேண்டும், உங்க பொறுப்பு. ஒரு பாயிண்ட் வந்தது, எனக்கு வேணுங்கிற மாதிரி ரோல்ஸ் கிடைக்கல, பேசிக் திங்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணேன் அப்படின்னு என்னோட பேரே எடுத்துட்டாங்க படத்துலேருந்து. ஆனால் நான் தான் மெயின் கேரக்டர் அந்த படத்தில். ஏதாவது எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கீங்களா அதில்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ செக்ஸிசம் இருக்கா அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணது வந்து அப்போ தான். 35 வயசில் இந்த கெரியரில் வந்தாலும் ஆக்டராக வந்தாலும் நான் ஒரு நியூ கமர் தான். ஒரு செட்டில் வந்து வேறு எல்லாருக்கும் கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், அது வந்து எனக்கு இல்லைங்கிறது நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கேரவன் வந்துச்சு ஹீரோக்காக. ஸோ நான் கேட்டது வந்து, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம்காகையாவது நீங்கள் அந்த கேரவனை கொடுங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல.